அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் தர்பூசணி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோடையில் வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது பழங்களுடைய வரவேற்பும் அதிகமாகவே இருக்கும். மாம்பழம், பலாப்பழம், கிர்ணிப்பழம், நுங்கு, இந்த மாதிரி நிறைய பழங்கள் வரும். அந்த வகையில் கோடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று தர்பூசணி. கோடை காலத்தில் மிகவும் விரும்பி சாப்பிட்ற பழங்களில் ஒன்று தான் இந்த தர்பூசணி. இந்த தர்பூசணி பழம் குறைந்த விலையில் ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்குது. முதல்ல தர்பூசணி பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். விட்டமின் ஏ, பி, சி, பொட்டாசியம், மெக்னீஷியம், பீட்டா கரோட்டீன், தாது உப்புக்கள், சிட்ரூலின் அப்படிங்கிற புரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. ஒரு கப்பு தர்பூசணியில் சுமார் 12 மில்லிகிராம் வைட்டமின் சி சத்து இருக்குது. தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சத்து 90% இருக்குது. அதனால் வெயில் காலங்களுடைய வெயிலுடைய தாக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே நம்ம வந்து வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தர்பூசணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம வந்து உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தர்பூசணி பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. தர்பூசணியில் 90% நீர்ச்சத்து இருக்குது. இதில் கலோரிகளும் கொழுப்பும் ரொம்பவே கம்மி. ஒரு தர்பூசணியில் 46 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. தர்பூசணியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தர்பூசணி சாப்பிட்றதுனால 8 வகையான நன்மைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க தவறாமல் அந்தந்த காலகட்டத்தில் தர்பூசணி கிடைக்கும் பொழுதெல்லாம் சாப்பிட்ணும். தர்பூசணி பழம் சாப்பிட்றப்ப அந்த பழத்துடைய மேல் பகுதி நல்ல கலராக இருக்கும் இல்லையா, சிகப்பாக இருக்கும். அதோடைய அடிப்பகுதி வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளை பகுதியில் தான் சிட்ருலின் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம பழத்தை சாப்பிடும் பொழுது அந்த வெள்ளை பகுதியை சேர்த்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே நமக்கு வராது. ரெண்டாவது நன்மை, தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அதாவது வயசு ஆக ஆக நம்மளுடைய உடலில் இருக்கிற தோலுடைய சுருக்கங்கள் நார்மலாகவே வரும். அப்படி தோலில் சுருக்கங்கள் ஏற்படும் பொழுது நம்ம வந்து வயதான ஒரு தோற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கும். அப்போது இந்த தர்பூசணி பழத்தை நம்ம டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம், அதாவது நமக்கு சீசன் வரும் பொழுதெல்லாம் இந்த தர்பூசணி பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து பளபளப்பு உண்டாக்கும். அப்படி தோல் பளபளப்புவாக உருவாகும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த சுருக்கங்களை நீங்கிட்டு நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக யங்காக தெரியும். ரெண்டாவது நன்மை முடிஞ்சது. மூணாவது நன்மையை பார்த்துடலாம். தர்பூசணி பழம் பார்க்கும் பொழுது மேல் பகுதி பச்சை கலரில் இருக்கும். அடி உள்பகுதியை நம்ம வெட்டும் பொழுது நல்லா சிகப்பாக இருக்கும், டார்க் ரெட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, லைக்கோபின் அப்படிங்கிற சத்து அதில் இருக்குது. அதனால தான் அடர் சிகப்பு நிறத்தில் காணப்படுது. நான்காவது பயன் என்ன தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த தர்பூசணி பழத்துக்கு உண்டு. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தர்பூசணி பழத்தை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடலுடைய எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஐந்தாவது நன்மையை பார்த்துடலாம். தர்பூசணி சாப்பிட்றதுனால நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது வந்து உடலுடைய சூட்டை தணிச்சு நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஏன்னா இந்த பழம் கிடைக்கிறதே நமக்கு சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். அப்போது வெயிலுடைய தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் இந்த தர்பூசணி. ஆறாவது நன்மையை பார்த்துடலாம். தர்பூசணியில் லைக்கோடின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அது வந்து எலும்புகளை உறுதியாக்கி நமக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் இந்த தர்பூசணி பழம் சாப்பிடும் பொழுது அது வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப இருக்கும், எனக்கு வந்து நடக்கவே முடியல, எனக்கு வந்து மூட்டு வலிக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமே இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால நம்ம விட்டு ஓடி போயிடும். எட்டாவது நன்மை, தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விட்டமின் சி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஆஸ்துமா பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மூச்சு விட நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்.
அந்த காலகட்டத்தில் தர்பூசணியில் விட்டமின் சி சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை வந்து நம்மளோட உணவில் சேர்த்துக்கும் பொழுது நமக்கு ஆஸ்துமா பிரச்சனைகள் நாளடைவில் சரியாயிடும். இது வரைக்கும் தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நன்றி.